மாநில அளவில் ஆணழகன் போட்டிகளில் பல்வேறு வெற்றிகளை பெற்று சமீபத்தில் மறைந்த பி டி சுரேஷ் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் போட்டிகள் நடத்த உள்ளதாக அனைத்து உடற்பயிற்சி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவையைச் சேர்ந்தவர் பி டி சுரேஷ். தமது இளம் வயதிலேயே உடற்பயிற்சி செய்வதில் ஆர்வம் கொண்ட இவர் கடுமையான உடற்பயிற்சிகள் மூலம் மாநில அளவில் பல்வேறு ஆணழகன் போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் அதிகம் வென்றவர். இந்நிலையில் சமீபத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் கோவை மாவட்ட அனைத்து உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் உடற்கட்டு வீரர்கள் சார்பாக மறைந்த பி டி சுரேஷிற்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. கோவை காந்தி பூங்கா மாநகராட்சி உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு மாநில பளுதூக்கும் சங்க துணைத் தலைவரும் கோவை நேரு கல்விக் குழுமங்களின் மக்கள் தொடர்பு இயக்குநருமான முரளிதரன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் கோவை உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உடற்பயிற்சி சார்ந்த வீரர்கள், பயிற்சியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முரளிதரன், உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் உடைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக விளங்கிய சுரேஷின் நினைவாக வரும் காலங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். 27 ஞாயிறு அன்று நமது பி டி சுரேஷ், மிஸ்டர் இந்தியா மற்றும் மிஸ்டர் தமிழ்நாடு, தன்னுடைய கடுமையான உழைப்பால் உயர்ந்து பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து பல கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உத்வேகம் அளித்து விளையாட்டுத் துறையில் ஒரு பெரிய சாதனையை கோவை மாவட்டத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த திரு பி டி சுரேஷ் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பிஎஸ்சி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து சிகிச்சை பலனளிக்காத காரணத்தால் தன்னுடைய இறுதி நாளை கோவையில் கழித்து இறைவனடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கின்றோம். பயிற்சி சாலை நிர்வாகிகளின் சார்பாகவும் பல கல்லூரிகளில் சென்று இந்த விளையாட்டை ஊக்குவித்து உடற்பயிற்சி மற்றும் மாணவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் பல்வேறு நிலைகளில் அவர் பணிபுரிந்த காரணத்தினால் அவருடைய இறந்த தினத்தை நாம் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுத்துறையில் அவர் ஒரு சிறந்த சாதனை புரிந்த அதே போல் தமிழ்நாடு மற்றும் மிஸ்டர் இந்தியாவில் சாதனை புரிந்ததைப் போல ஒவ்வொரு இளைஞர்களும் உத்வேகம் பெறுவதற்காக அவருடைய நினைவுதானில் ஒரு நினைவு போட்டியை தொடங்கி நடத்துவோம் என்பதை அனைத்து உடற்பயிற்சி சாலை மற்றும் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வீலாண்ட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ், காரணம்பேட்டையில் உங்கள் கனவு இல்லம். 24 மணி நேர பேருந்து வசதி, தரமான குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி, அகலமான தார் ரோடு வசதி மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் மிக மிக குறைந்த விலையில் உங்கள் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு அழகான தனி வீடு. டிடிசிபி அப்ரூவ் பெற்ற லே அவுட். டிடிசிபி நம்பர் 33/2013. நமது வீலாண்ட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸில் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா ரூபாய் 18 லட்சம் முதல். வசதி கேட்ப மிக குறைந்த முன்பணம், அலைச்சல் இல்லாமல் 90% வரை வங்கி கடன் வசதி மற்றும் 2,67,000 மத்திய அரசு மானியம். உடனடி கிரயத்திற்கு கிரய செலவு முற்றிலும் இலவசம். வேற என்ன வேணும்? வீலாண்ட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ்ல உங்க சொந்த வீட்டை புக் பண்ணுங்க. ஆனந்தமான வாழ்வு உங்களுக்காக காத்துக்கிட்டு எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். லக்ஷ்மி ஆடியோஸ், மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி ஆடியோஸ், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை எதிரில் பல்லடம்.